நிகழ்ச்சியான வரவேற்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தளபதிகளை போராடி கொண்டிருப்பது பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளைகள் படித்து தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். கோயில் எங்க கூட்டுங்க நாங்க பார்க்கிறோம் இல்ல, எத்தனை கோயில்களுக்கு நம்முடைய ஆட்சி வந்தது கிட்டத்தட்ட 1339 கோயிலுக்கு புறப்படக்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சி அந்த தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சி. வாங்கினவங்க உள்ள இருக்கணும், வாங்காதவங்க வெளியில இருக்கணும். ஆனா 67 இவங்களே எடுத்து பேசுறாரு, வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் ஓட்டு போட முடியாது, நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம், நம்ம கிட்ட தேர்தலே நடக்காது. நடைமுறை பற்றி சொல்றாரு, நம்ம ஒரு முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை சிறையில வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சரையும் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குற்றத்தில் பங்கேற்கக்கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு? பிஜேபிக்கு. கோயில பூஜையே நடத்த முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த நிதியை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி தந்தது அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம இருந்த 13,000 கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி 130 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சு அத்தனை கோயிலையும் பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்ல, நம்பக்கூடியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். காலை உணவு திட்டம், நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோட மத்தியானம் வரைக்கும் காத்திருக்க கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணல, நம்மளுடைய நிதியெல்லாம் புடிங்கிட்டு போயிடுறாங்க, நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் புடிங்கிட்டு போயிடுறாங்க. வரி வரின்னு 1 ரூபாய் கொடுத்தா 25 காசு கொடுக்குறாங்க, திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா இத்தனை நெருக்கடியிலும் உங்களுக்கு பஸ்ல கட்டணம் இல்லாத விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்காக தரப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி. செய்ய போறேன்னு கேட்டா தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னா பதில் இல்லை. என்ன செய்யுது, நாங்க அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை, மக்களுக்கான ஆட்சி, சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி. விரைவிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி ஒன்றியத்திலும் உருவாகும், இந்த நாடு மறுபடியும் நீக்கப்படும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும். இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நாடும் நம்மளே, நம்மளே என்ற அந்த நிலையை உருவாக்க இங்கே இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர், உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர், உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு
உடைய சூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். மரபாளிகள், உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம். நன்றி, வணக்கம். ஏதோ திமுக கோயிலுக்கு தான் எழுதுறாங்க, கோவில் பெரும்பான்மை மக்களுக்கு எழுதுறாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் உடனே ஒன்று கேட்கிறேன், நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல பெரும்பான்மையான பெண்கள் யாரு? இந்து பெண்கள் தான் இல்லையா. ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதே போல நான் முதல்வர் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த திட்டத்துல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பிள்ளைகள் தான். அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில போய் காலேஜில் போய் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. இதெல்லாம் யாருக்காக? இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கையோ அவங்க படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்படுகிறது. ஆனால் பிஜேபி என்ன செய்து, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நீட் தேர்வு கொண்டாங்கல்ல, அதே மாதிரி புதுசா கல்வி கொள்கையை கொண்டு வந்து எல்லா கல்லூரியிலும் நுழைந்து தேர்வு. ஏன்னா நம்ம படிச்சிடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் இருந்து.